சமுத்திரக்கணி இயக்கத்தில் சசிகுமார் நடிப்பில் வெளியான நாடோடிகள் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தவர் தான் சாந்தினி தேவா. அந்த படத்திலேயே இவரை பலருக்கு பிடிக்காமல் போகும்படிதான் இவரது கதாபாத்திரம் அமைந்தது. நடிகை சாந்தினி தேவா என்பவருக்கும் முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் என்பவருக்கும் இடையில் நீண்ட நாட்களாக ரகசிய உறவு இருந்து வந்ததாகவும் அதன் காரணமாக பருமுறை கருக்கலைப்பு செய்ததாகவும் பத்திரிகையாளர்கள் முன்முறையிட்டார். அதனைத் தொடர்ந்து கமிஷனர் அலுவலகத்திலும் வழக்கு பதிவு செய்தார். இதை விசாரித்த காவல்துறையினர் தற்போது விரைவில் மணிகண்டனை கைது செய்யும் நோக்கத்தில் விறுவிறுப்பாக செயல்பட்டு வருகிறார்களாம். மேலும் சாந்தினி தேவா கருக்கலைப்பு செய்த கோபாலபுரம் தனியார் மருத்துவமனைக்கு வலை வீசி இதெல்லாம் உண்மை என்று தெரிந்து கொண்டு வழக்கை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல முனைப்பு காட்டி வருகின்றனர். இந்த வழக்கு ஆரம்பிக்கப்பட்ட போதே அந்த நடிகைக்கும் தனக்கும் சம்பந்தமில்லை எனவும் தனக்கு ஏற்கனவே திருமணமாகி 3 குழந்தைகள் இருக்கும்போது நான் ஏன் இதற்கெல்லாம் ஆசைப்பட வேண்டும் என்பது போல கூறியிருந்தார் முன்னாள் அமைச்சர் மணிகண்டன். ஆனால் கடந்த சில நாட்களாக அவர் தலைமறைவாக உள்ளதாக செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என்று தெரிகிறது. ஆளும் கட்சியாக இருந்தால் கூட ஏதாவது பண்ணி தப்பித்திருக்கலாம். ஆனால் தற்போது எதிர்கட்சியாக இருப்பதால் பிரச்சனை ஏற்படும் என்று ஓடி ஒளிந்து வருகிறாராம். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.